வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி, இதில் ஜிரியாட்ரிக் ப்ராப்ளத்துக்கு, அதாவது வயதானவர்களுக்கு வரப்படும் பிரச்சனைகளுக்கு ஃபிசியோதெரப்பியின் பங்கு. முக்கியமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேக் பெயின். பேக் பெயின் இது வந்து எல்லாருக்குமே இருக்குது. இன்றைக்கி இள வயதினர்களுக்கும் பேக் பெயின் இருக்குது, நடுத்தர வயதுகளுக்கும் பேக் பெயின் இருக்குது, வயதானவர்களுக்கும் பேக் பெயின் இருக்குது. ஆனால் இந்த பேக் பெயினோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி மாறும். பொதுவாக பேக் பெயின் எதனால் வருது அப்படின்னா, முதுகு தண்டு வரத்தில் 33 எலும்புகள் ஒன்று மேலே ஒன்று, ஒரு கல் மேலே கல் வச்ச மாதிரி இருக்குது. அதுக்கு நடுப்புற அந்த மூளையிலேருந்து நரம்புகள் வந்து பிரிஞ்சு 32 ஜோடி, அதாவது 64 சென்டர் பிரெயின்லேருந்து வர நரம்பு பிரிஞ்சு அது பல ஆயிரக்கணக்கான நரம்புகளாக பிரிஞ்சு உடம்பு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு எலும்புகளுக்கும் இன்னொரு எலும்புக்கும் நடுப்புற டிஸ்க்கு அண்ட் ஜாயிண்டில் ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும். வண்டியில் எப்படி ஷாக் அப்சர்வ் கிரீஸ் இருக்கோ அதேமாதிரி அது இருக்கிறப்ப உங்களுக்கு நம்ம வெயிட்டோ நம்ம குனிகிறோம் நிமிடுறோம் எதுவுமே அந்த நரம்பை போய் அழுத்தாது. ஆனால் வயதாகிறப்ப என்ன ஆகிடும்னா, அந்த டிஸ்க்கும் அதில் இருக்கிற ஜாயிண்டில் இருக்கிற ஃப்ளூயிடும் காஞ்சிடும். எப்படி ஒரு திராட்சை வந்து காஞ்ச திராட்சை மாதிரி இருக்கோ அது மாதிரி, அது உயிர் இருக்கும் ஆனால் அந்த உயிரோட்டம் இருக்காது. ஸோ அந்த ஷாக் அப்சர்வ் பவர் குறைஞ்சிரும். அப்போ இவ்வளோ கேப் இருக்கணும் ஒரு எலும்புக்குன்னா, வயது ஆக 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒன்று மேலே ஒன்று இடிக்கும். அப்போ மூளையிலேருந்து அந்த நரம்பு வருது இல்லையா, அது பிரிஞ்சு கால் வரைக்கும் வருது. அப்போ அதை அழுத்துறப்ப இடுப்பில் வந்து 5 ஜோடி நரம்பு வருது. அந்த 5 ஜோடி தான் தொப்புள், அதுக்கு கீழே எல்லா பாதம் வரைக்கும் அதான் கண்ட்ரோல். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அழுந்துறப்ப உங்களுக்கு வலி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பிடிப்பு இருக்கும், கொஞ்ச நேரம் நின்னால் நடந்தால் வலி இருக்கும், கால் குடையிற மாதிரி இருக்கும். இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ், அதாவது இந்த கேப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நரம்பு பழுது. அதுக்கு அடுத்தது நல்லா நசுங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, கால் ஃபுல்லாக குடைச்சல், அந்த சியாட்டிக் நர்வ் ஃபுல்லாக குடைச்சல் ஆகிருக்கும். பொதுவாக வயதானவர்களுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ இள வயதுனுக்கு டிஸ்க் பல்ஜிங்கிறது நிறையா இருக்குது. ஏன்னா அந்த டிஸ்க் வந்து வெளியில் வந்துடும், அது சியாட்டிக் நர்வ் அழுத்தி அது வலி இருக்கும். ஆனால் வயதானவர்களுக்கு என்ன இருக்கணும், எஸ்பெஷலி இன்றைய காலகட்டத்தில் 60-70 வயது இருக்கிற, அந்த காலத்தில் சாப்பிட்ட நல்ல சாப்பாட்டினால அந்த டிஸ்க் பல்ஜ் அவ்வளோ இருக்கிறதில்ல. அதாவது ஏதாவது விழுந்தாங்க, அடிபட்டுது, வெயிட் தூக்குனாங்க, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் ஆகுது. வழியாக எல்டர்ஸ்க்கு பொதுவாக நாங்கள் பார்க்குறப்ப யங்ஸ்டர்ஸை விட வயதானவருக்கு டிஸ்க் பல்ஜ் குறைச்சலாக தான் இருக்குது. எலும்பு தேய்மானத்தினால வர்ற பேக் பெயின் தான் இருக்குது. இந்த எலும்பு தேய்மானத்தினால வர்ற பேக் பெயினுக்கும் இந்த டிஸ்க் பல்ஜுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எலும்பு தேய்மானத்தினால வலி வந்து ஒன்லி முதுகில் மட்டும்தான் இருக்கும். எப்போ வந்து அது நரம்பு அழுத்துதோ அப்போ தான் அவங்களுக்கு கால் வலியெலாம் இருக்கும். ஸோ இது மாதிரி வயதானவர்களுக்கு பேக் பெயின் ரொம்ப காமனாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி இருக்குது. பொதுவாக வந்து வயதான அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டோட அளவை ரொம்ப குறைக்கிறது இல்லை. வயதானப்போ உடல் உழைப்பு குறைஞ்சிருது, ஆனால் அவங்களுக்கு பசிக்குது, சும்மா உட்காந்தா பசிக்குது. அதனால் அவங்கள டயட் பண்ண முடியாமல் என்னிடுறாங்க, அதே பழைய உணவு முறையே பண்ணுறாங்க. அப்போ அந்த அளவு குறைய, கார்போஹைட்ரேட் ஃபேட்லாம் குறையாதனால அவங்களுக்கு உடல் பருமன் ஆகிடுது. பெரிய தொப்பையோடு நிறைய வயதானவர்கள் வர்றாங்க, பெரிய தொப்பையோடு வர்றாங்க. அவங்களோட வாக்கிங் பேட்டர்னே மாறிடுது. அப்போ அதனால முதுகு வலி வருது. ஸோ இந்த முதுகு வலி வந்தால் என்ன மாதிரி சிக்னல்ஸ் இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு காலையில் பெட்டை விட்டு ஏந்திரிக்கிறப்ப ரொம்ப வலி இருக்கும். அவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து சுகர் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு நடுராத்திரியில் ஏந்திச்சி 2 வாட்டி யூரின் போகிறதுக்கு போக வேண்டியிருக்கும். அப்போ வந்து இந்த வலினால் அவங்க டர்ன் பண்ணி ஏந்திரிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எஸ்பெஷலி வயதானவர்களுக்கு ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஏன்னா அவங்க அப்படியே படுத்திருக்கறனால, அந்த ரத்த ஓட்டம் இல்லாதனால, ஏஜினால் அவங்களுக்கு காலையில் பெட்டை விட்டு எழுந்திரிக்கணும் ஒரு பெரிய போகிற ஃபியூ மினிட்ஸ் ஆகும். மெதுவாக டேர்ன் பண்ணி கஷ்டப்பட்டு டேர்ன் பண்ணி கையை ஏதாவது பிடிச்சி யாராவது ஹெல்ப் பண்ணால் தான் அவங்களுக்கு எழுந்திரிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு 10 அடி நடந்ததும் கொஞ்சம் வலி குறைஞ்சிரும். ஸோ ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ஹெவியாக இருக்கும், ஒரு பாறாங்கல்ல இடுப்பில் கட்டின மாதிரி இருக்கும் வயதானவர்களும். ஸோ இதெல்லாம் பேக் பெயினோட சிம்டம்ஸு. ரொம்ப அது நரம்பு அழுத்துறப்ப தான் கால் வலி இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுவும் போட்டு தேய்க்கக்கூடாது, உருவக்கூடாது, ஒத்தடம் கொடுக்கக்கூடாது, நீங்களாக பயிற்சிகள் பண்ணக்கூடாது. ஃபிசியோதெரப்பியை கன்சல்ட் பண்ணி 10 நாள், 15 நாள், 20 நாள் சிகிச்சைகள் இருக்குது. அந்த சிகிச்சைகள் பண்ணால் மசில்ஸ்லாம் ரிலாக்ஸ் பண்ணி ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகி நல்லா வலி குறைஞ்சிடும். ஒரு 50-60% வலி குறைஞ்சதும் அவங்க சொல்லித்தர எக்ஸசைஸை வீட்டில் ஒரு 5 நிமிஷம் பண்ணும். இன்றைக்கி ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் சென்டருக்கு தான் வந்து பயிற்சி பண்ணணும் இல்லை, வீட்டிலேருந்தே வீடியோ கால் மூலமாக பண்ணலாம். அது மாதிரி ஒரு 5-10 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப வலி முழுமையாக சரியாயிடும். முதுகுவலி வயதானவர்களுக்கு தீர்வதற்கு ஃபிசியோதெரப்பியில் வழி உள்ளது. நன்றி.